சிமெண்ட் வாங்குறீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரியாம வாங்கவே வாங்காதீங்க. உங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சூட் ஆகிற மாதிரியான சிமெண்ட் எப்படி வாங்கணும், அதுல என்னென்னலாம் பார்க்கணும்ங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க கட்ட போற பில்டிங் ரெசிடென்ஷியலா இருந்தா அதுக்கு தனியான சிமெண்ட் இருக்கு, இல்ல கமர்ஷியலா இருந்தா அதுக்கு தனியான சிமெண்ட் இருக்குது. சோ நீங்க என்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான சிமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செட்டிங் டைம். ஃபாஸ்டா செட் ஆகிற மாதிரியும் சிமெண்ட் இருக்கு, ஸ்லோவா செட் ஆகிற மாதிரியும் சிமெண்ட் இருக்கு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபாஸ்டா ப்ராஜெக்ட் முடிக்கணும்ங்கிறதுக்காக ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு ஸ்லோவா செட் ஆகிற சிமெண்ட்டே தாராளமா போதும். ரெண்டுத்துக்கும் எந்தவித ஸ்ட்ரென்த் டிஃபரன்ஸும் வராது. மூணாவது காஸ்ட். விலை அதிகமா இருந்தா நல்ல சிமெண்ட் அப்படிங்கிறது இல்ல. உங்க பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ அந்த சிமெண்ட்டை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது, சில பிராண்ட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா கான்கிரீட்டுக்கு தனியா ஒரு சிமெண்ட் வந்திருக்கு, பிளாஸ்டிங் பண்றதுக்கும் தனியா ஒரு சிமெண்ட் இருக்கு. சோ எந்த சிமெண்ட் எதுக்கு சூட் ஆகுதோ அந்த சிமெண்ட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு உங்க பில்டிங்க்கு எது சூட் ஆகும்ங்கறத டிசைட் பண்ணி நீங்க சிமெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணாம பிளைண்டா சிமெண்ட்டை சூஸ் பண்ணிடாதீங்க.